கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா அக்டோபர் 8. மோசம் போகாதிருங்கள். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 6:7-8. தன்னலம் அநீதி முதலான மாம்ச இச்சைகளை நாம் நம்முடைய இருதயங்களில் விதைத்தோமானால் இது நாளுக்கு நாள் அதிகமாகி கேட்டுக்கு வழி நடத்தி அழிவுக்குள்ளாக்கும். இதுவே 2வது மரணம். இதற்கு மாறாக ஆவியிலே மாம்ச இச்சைகளை எதிர்த்து ஆவியின் நற்குண இலட்சணங்களை விதைத்தால் இவைகள் நற்கனிகளை தந்து புதிய சிந்தையுடன் ஜீவனுக்குட்படுத்தும். ஆவியின் நடத்துதலால் நற்குணங்கள் பெருகி தேவனுடைய வாக்கு தத்துவங்களின் பேரில் விசுவாசத்தை பலப்படுத்தி தேவராஜ்யத்தில் பங்கு பெற தகுதியுள்ளாக்கும். கலாத்தியர் 5:14-23 என்பதே ஆமேன்.